ஜீவித்த கலைஞருக்கு இல்லை
வடிவமயமே. சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே. எங்களுக்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எனது பாசத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு மாபெரும் நாடக ரசிகர்கள், எனது உடன்படாத அன்பு சகோதரர்கள், தாளமாடி கவுங்கன்பட்டி சார்ந்த அன்பு நாடக ரசிகர் பெருமக்கள், அருமையண்ணன் சண்முகன் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் அருமையண்ணன் குமரேசன் அண்ணன் அவர்கள், மற்றும் சந்திரசேகர் அண்ணன் அவர்கள், அண்ணன் ராமஜெயம் அண்ணன் அவர்கள், இது போன்ற அனைத்து நாடக ரசிகர் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்குமே என முதற்கண் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு அந்த இடத்திலே அந்த பரந்தாமனை பணிந்தால் எப்படி பணியலாம்? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, அண்ணனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்து அதில்
காலம் கூட இடத்தை பற்றி வர்ணிக்க வேண்டும் என்பதாலே முயற்கொடியின் கேழரங்கம் சோலை பிள்ளை முத்தமன்னம் பணிமுத்து மாலை பணித்திரு விளக்கி பூவிளகை சுவையாக சொல்லத்தான். அன்பு சகோதரர்கள், வரிச்சூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் என்ன நாடகக்கலை உலகத்திலேயே ஒரு தர்க்கம் அப்படின்றத கொண்டு வந்து இந்த அளவு ஒரு நாடகத்தை வளர்ப்பு முக்கியமான காரணம் வழங்கியவர், எங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி பிள்ளையார் சொல்லிப்பட்டவர் நம்ம தர்க்கத்திற்கு ஐயா வரிச்சூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் மற்றும் பூவரசு குடி சார்ந்த எனது பாசத்துக்குரிய அருமையப்பா கணேசன் அப்பா அவர்கள் மற்றும் மதுரையை சார்ந்த அருமை மாமா பி ஆறுமுகம் மாமா அவர்கள் வழியிலே நீங்களும் வளர்கள் என்று வாழ்த்தி அன்பு உள்ளம் அன்பு உள்ளத்தின் சார்பாக ரூபாய் 21 அன்பளிப்பு அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்க வணக்கத்தை மனதார இந்த மேடையை உறுத்தாக்கி கொண்டு ஆறு இடத்தை விரைத்தால் நதியோறும் அமைந்த இடத்தை எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம். எனது அருமை பாசம் உடன்பரவாத அன்பு சகோதரர்
அழங்கம்பட்டி சார்ந்த மணியண்ணன் அவர்களுக்காக இந்த ஒரு பாடல் வாய்ப்பு வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடத்தை பற்றி மேலும் மேலும் வர்ணிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஊற்று எடுத்து பாயக்கூடிய காரணத்தினாலே எப்படி நினைக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமானவர்களிடம் தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு வனத்தை வேறு எங்கும் காண முடியாது. பொன்னிமனை கிங்கண்ணை சிலம்புள்ளி புலம்பல் சின்ன மலர் கொண்டு சில சேடிகர்கள் சூழ அன்னமன வெள்ளமன வாமன உரைத்தார் என்று மாபெரும் சிறப்புக்குரிய இப்பொழுது அற்புதமான தேவலோகத்திலே தேவேந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணிக்காக வர்ணித்துக் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அமைத்து கொடுத்த ஒரு மாபெரும் வனம் அந்த பாரிஜாத மரங்களை கொண்ட அந்த ஒரு மாபெரும் வனம். அந்த வனத்தை பார்த்து பாமாவும் ருக்மணியும் ஆசைப்பட்ட காரணத்தாலே தேவலோகம் வரை சென்று அந்த கிருஷ்ணபரமாத்மா அந்த பாரிஜாத மரங்களை பூலோகத்தில் கொண்டு வந்தாராம். அப்படி கொண்டு வந்த இடமே இந்த இடத்தை போல இருந்திருந்தால் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும் என்பதனாலே இடத்தை பற்றி ஒரு முறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம். தளம்பாடி கிராமத்திலிருந்து
நாரதர் ஜெயமாதவன் ரசிகர் மன்றம் மற்றும் தம்பி இளவல் இளம்புயல் நாரதர் அவர்கள் சீர்மன்றத்தின் சார்பாகவும் இந்த இளைஞர் மன்றத்தின் சார்பாக இருவர்களுக்கும் இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றோம். ஆக்சுவலாக இந்த நாடகம் வந்து எங்கள் ஊரில் நடக்க வேண்டியது தாளமணி கிராமத்தில். இந்த நடிகர் பூராமே நாங்கள் தான் அமைச்சோம், தேடி அமைச்சோம். எங்களுக்கு வந்து ஒரு தீர சம்பவத்தினால நாங்கள் நாடகத்தை நடத்த முடியல, அதை வெளியே சொல்ல முடியாத காரணம். இருந்தாலும் நாங்கள் இங்கே தேடி வந்து இந்த நாடகத்தை கண்டு வச்சுட்டு போகிறோம். எனக்கும் பாசத்துக்குரிய அருமை நண்பர் இசைப்புயல் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இருவருக்குமே மலர் மாலை அணிவித்து மாபெரும் கௌரவப்படுத்திய தாளமாடி கவுண்டமடி சார் அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இழந்த வணக்கம். மலர் மாலை அணிவித்து பெருமை சேர்த்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி. இழந்த வணக்கம். என்ன முருங்க எப்படி வந்து போறாப்ல பேர் சொல்லி விட வேலை பிடிக்காம அவருக்கு வசனமா வராது. இருந்தாலும் இந்த இடத்திலே மாபெரும் சிறப்பை கொடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆவல். ஆக இதனால் இடத்திலே யாரேனும் இருக்கிறார்களா இல்லை நம்ம தனியாக கத்திக்கிட்டு இருக்கோமா ஒன்று புரியவில்லை என்பதனாலே மீண்டும் ஒருவர் இந்த இடத்துல சத்தம் கேட்கிறதா கவனிப்போம். நாராயணா நம்ம தான் கத்தணும் அது அதை விட பெரிய கத்தல் சத்த சோழ வரலையே கூட்டத்தோட கோயிலா போடுறவர்கள் வந்து விடுறது. மீண்டும் ஒருவர் சத்தம் நாராயணா இந்த பப்புன்னு மட்டும் இல்ல பப்புன்னு மதிக்கிறது இல்ல. நீங்க ஒரு ஒரு கடந்த ஒரு 7 வருஷமா இந்த நாடக கலை உலகத்தை பின்னோக்கி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பப்புன்னு வந்தா ஒரு நாரதர் காமெடி பண்ணுவாங்க அப்படி நடந்து விடுவோம். நீங்க யாரு படைக்கிறது யாரு அப்படிதான் நடந்து விடுவோம். இப்ப பூரா பப்புனு அந்த நாரதர்கிட்ட வம்புடுக்கிறதே வேலையா போச்சு. ஏன் நாரதர்ல மட்டும் தான் புராணம் பேசுறோமா, ஏன் நாங்கெல்லாம் பேசக்கூடாதா, ஏன் நாங்கெல்லாம் படிக்கலையா அப்படின்னு ஒரு அல்ப ஆசை. இந்த பப்புனு அந்த பப்புனு போய் விட முருகனாக தீர்த்தாடல அரங்கேற்றம்ல இந்த நாடகம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில அந்த நாடக கூட்டங்க நெருப்பு வைக்க போறாங்க. அது வைக்கிறாலோ வைக்கல அது வேற விஷயம். அந்த நாடகம் நடக்கிறதே கடல் கடை ஒட்டுல தண்ணி சுனாமி வந்தாலும் வரலாம் சொல்ல முடியும். தேவையெல்லாம் அவனுக்கு 19 புராணம் தெரியுமா பர கூடிருச்சு. 19 22 24 தான் போதும் உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். நீங்க விட்டா கூட நீங்க பேசுவீங்க.